ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தினி வாரிசுகள். இன்றைக்கி நம்ம காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக ஊறணுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். காஞ்ச மிளகாய் இது நல்லா காரமான மிளகான்னு நான் 6 எடுத்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 8லேருந்து 10 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயும் புளியும் நல்லா ஊறி இருக்கு. அடுத்து ஒரு 25 பல் பூண்டு எடுத்துக்கலாம், தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த பூண்டு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வரமல்லி மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாயும் புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை இதில் தேவைன்ற அளவுக்கு ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.